அடுத்த கதை வந்துட்டு டூ சிஸ்டர்ஸ் அப்படின்ற கதை தான் பார்க்க போறோம். இது எங்க இந்த கதை வந்து எங்க நடக்குது அப்படின்னா வினோரின்ற பிளேஸ்ல நடக்குது. இந்த கதையில வந்துட்டு மூணு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் வராங்க, எல்டர்ஸ் சிஸ்டர், யங்கஸ்ட் சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் லவ் பண்ற ஒரே லவர் வில்லியம். இவங்க ரெண்டு சிஸ்டர்ஸுமே வந்துட்டு பிரின்சஸ், ஒரு கிங்டம்க்கு வந்து பிரின்சஸா வராங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். ஸோ இந்த கதை வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அந்த ரெண்டு பிரின்சஸும் வந்துட்டு ஒரு பவர்ல உட்காந்துட்டு இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல வந்துட்டு அப்படி இயற்கை அழக ரசிக்கிறப்ப தூரத்துல வந்துட்டு ஒரு நைட் வரதை பாக்குறாங்க. சோ அந்த நைட் பேர் தான் வில்லியம். அந்த நைட் வந்து பக்கத்துல வந்தோடனே ஒரு மரியாதைக்காக, ஒரு மேனர்ஸ்க்காக வேண்டி ஃபர்ஸ்ட் சிஸ்டர்கிட்ட முதல்ல நல்லா பேசுறான். அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டருக்கு எல்லா கிஃப்டும் கொடுக்குறான், கிளவ், ரிங், அந்த மாதிரி வந்து எல்லா கிஃப்டும் வந்துட்டு அவங்க கிட்ட கொடுக்குறான். பட் வந்துட்டு அவனுக்கு வந்து யங்கஸ்ட் சிஸ்டர் தான் வந்துட்டு ரொம்ப அழகா தெரியறா, அவளோட வந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறான். சோ வில்லியம் வந்துட்டு அந்த எல்டர் சிஸ்டர் நோட் பண்ணோடனே வந்துட்டு அவள் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. சோ இவன் வந்து பேசுறதும் வந்துட்டு அவளுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது, எல்டர் சிஸ்டருக்கு தனி லவ் பண்ற போல இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. சோ நாட்கள் கடக்குது, அப்புறம் தான் தெரிய வருது தனக்கு தெரியாம தன் தங்கச்சியும் வில்லியமும் வந்து லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ இவன் வந்துட்டு எப்படி இப்படி பண்ணலாம், அக்கா இருக்கும் போது எப்படி அவளை போய் லவ் பண்றான், இவன் அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவளை லவ் பண்றான்னு சொல்லிட்டு இந்த எல்டஸ்ட் சிஸ்டருக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்குது. அப்ப வந்துட்டு இந்த இவளை வந்து தங்கச்சி வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்னிங்கா யோசிக்கிறான். ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தன் யங்கஸ்ட் சிஸ்டரை இதுக்கு கூப்பிடுறா, அக்கா வந்து தங்கச்சிய வா நம்ம போய் ரிவர்ஸ் ஸ்டாண்ட பாத்துட்டு வரலாம், நம்ம போய் நதிக்கார ஓரமா நம்ம நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம்னு கூப்பிடுறா. தங்கச்சியும் போறா, தங்கச்சி போய் அந்த ரிவர் ஓடமா நின்றுட்டு இருக்கா, பாரு தூரத்துல ஒண்ணு வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிய வந்துட்டு அக்கா காமிக்கிறா. ஆனா வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வந்துட்டு ஒரு ஸ்டோன் மேல ஏறி நின்று அந்த ஏதோ பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றா அப்படின்னா, அந்த அக்கா தங்கச்சியை வந்துட்டு ரிவர்க்குள்ள தள்ளி விட்டுறான். சோ ரிவர்க்குள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அவளுக்கு நீச்சலும் தெரியாது, அந்த ஆறு வந்து அடிச்சுட்டு போகுது அவ்வளவு. பட் வந்து அவங்க அக்கா வந்து பாத்துக்கிட்டே நிக்கிறா. அப்படி வந்து நிக்க போது வந்துட்டு அவன் தங்கச்சி என்ன சொல்றா அப்படின்னா, ஓ சிஸ்டர் சிஸ்டர் ரீச் யர் ஹேண்ட் அண்ட் ஏ ஷெல் பி ஹையர் ஓ ஆஃப் மை லேண்ட். சோ நீ வந்துட்டு எப்படியாவது எனக்கு கை கொடுத்து காப்பாத்து, என்னுடைய நிலம் எல்லாமே வந்துட்டு பாதி வந்துட்டு உன் பேர்ல எழுதி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பயும் வந்துட்டு அவங்க அக்கா பாத்துக்கிட்டே நிக்கிறா. திரும்பியும் வந்துட்டு அவ கத்துறா, சிஸ்டர் எப்படியாவது கிளவ் கொடுத்துச்சா அதை எனக்கு காப்பாத்து, நான் என்னுடைய லவர் வில்லியமே வந்துட்டு உனக்காக விட்டு கொடுத்துறேன்னு சொல்லும் போது எல்டர் சிஸ்டர் வந்து என்ன சொல்லிடுறா அப்படின்னா, நீ இறந்து போயிட்ட அப்படின்னா உன்னுடைய லவ்வரும் எனக்கு தான், உன்னுடைய சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவளை போக விட்டு அப்படியே வேடிக்கை பாக்குறான். இவ வந்துட்டு அப்படியே அந்த நதிக்கார ஓரமா வந்து அடிச்சதுல அந்த அலையில வந்துட்டு இவ இறந்துடுறா. சோ வந்துட்டு ட்ரௌனிங்கால இறந்ததுக்கு அப்புறமா அவளோட பாடி வந்துட்டு எங்க ஒதுங்குது அப்படின்னா, மில்லஸ் டேமுக்கு வந்துட்டு அந்த டேமுக்கு அப்படியே ஓரமா ஒதுங்குது. மில்லஸ் டேம் அப்படின்னா வந்துட்டு அணைக்கட்டுல வந்துட்டு அணை கட்டி வச்சிருப்பாங்களே, சோ தடுத்து வச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு அவளோட இது வந்துட்டு அவளோட பாடி வந்து ஒதுங்குது. சோ அந்த நதிக்கர ஓரமா ஒதுங்கி இருக்கும் போது அந்த நதிக்கரையில இருக்கிற ஒரு பையன் வந்து பாக்குறான். அந்த பையன் யார் அப்படின்னா, அந்த மில்லரோட பையன். சோ மில்லரோட பையன் வந்துட்டு பார்த்துட்டு தான் அப்பா வந்து கூப்பிடுறான், அப்பா இங்க வந்து பாருங்க, ஒரு மர்மைடோ இல்ல வந்துட்டு ஒரு அன்னப்பறவையோ வந்துட்டு இங்க கடக்கு, மர்மைட் ஆர் மில்க் ஒயிட்ஸ் வந்து சொல்றான். சோ இங்க யாரோ வந்துட்டு உனக்கு கடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த மில்லர் வந்து பாக்குறாரு, இவ அது வந்துட்டு மர்மைட்லாம் இல்ல, இவங்க வந்துட்டு ஒரு இளவரசியாட்டு இருக்கு, சாதாரண பொண்ணு இல்ல, அவங்களோட முடிய பாரு, அவங்க முடியெல்லாமே வந்துட்டு அவங்க முடியெல்லாமே வந்துட்டு பேர்ல்ஸ் வந்து கோர்க்கப்பட்டிருக்கு, அவங்களோட கால்களை பாரு எவ்வளவு மென்மையா இருக்கு, அந்த கால்கள் எல்லாமே வந்து ரிங்ஸால வந்துட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு, கோல்டன் ரிங்ஸால, அவங்களோட கைகளை பாரு எல்லாமே டைமண்ட் ரிங்ஸ் போட்டிருக்காங்க, சோ இவங்க சாதாரண ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த வழியா வந்து யார் கிராஸ் ஆகுறா அப்படின்னா, ஹார்பர் அப்படின்றவன் கிராஸ் ஆகுறான். இந்த ஹார்பர் யார் அப்படின்னா, யாழ் சேர்க்கிறவனாவது வந்து ஹார்பர்னு சொல்லுவாங்க. சோ அந்த யாழ் சேர்க்கிற வந்து அவன் வந்து ஆக்சுவலி வந்துட்டு இவங்களோட கிங், அந்த பிரின்சஸோட கிங்டம்க்கு தான் வந்து மியூசிக் வாசிக்கிறதுக்காக வேண்டி போய்கிட்டு இருக்கான். வழியில வந்துட்டு இந்த மர்மைட் இந்த பொண்ணோட பாடி வந்து பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவனுக்கு பேச்சும் வரல, ஐயோ பிரின்சஸ் வந்து இங்க இப்படி கடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த பாடியை தூக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அழுது என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு ஒரு புஷ்ஷா பார்த்து அவளை போய் படுக்க வச்சிடறான். படுத்து வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஹார்பர் வந்துட்டு அவளோட பிரஸ்ட் போன் எடுத்து ஒரு யாழ் வந்து செய்யறான், ஒரு ஹார்ப செய்யறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட அந்த பிரின்சஸோட முடியில இருந்தே மூணு ஹேரை எடுத்து அந்த யாழ்க்கு வந்து ஸ்ட்ரிங்கா வந்து மேக் பண்றான். சோ வந்துட்டு இப்படி அந்த யாழ் வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ரிங்க தட்டுறான், அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு அருமையான மியூசிக் வருது. சோ இப்படி வந்துட்டு தான் பிரின்சஸ் வந்து இறந்துட்டாங்கன்னு தெரியாம அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்துட்டு கோர்ட்ல உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது ஹார்பர், அந்த ஹார்பர் இவன் செஞ்சான்ல, அந்த ஹார்பர் எடுத்துட்டு இந்த ஹார்பர் வந்துட்டு கோர்ட்டுக்கு போறான். எல்லாரும் வந்துட்டு இவனோட இசையை கேட்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. அப்ப வந்துட்டு அந்த ஹார்பர் வந்துட்டு இசைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த யாழ் வந்து இசைக்க ஆரம்பிச்சிருது, தானா பேச ஆரம்பிச்சிருது. அப்படி பேசுறப்போ வந்துட்டு இவளோட வாய்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு அந்த சத்தமே வருது. சோ மியூசிக்
பேசிக்கால வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறான். ஐயோ எங்க அம்மா அப்பாவே கிங் அண்ட் குயின், அப்புறம் என்னோட தம்பி ஹியூக், எல்லாருமே கேளுங்க, என்னோட லவர் வில்லியம், நீயும் கேளு, எனக்கு நடந்த அநியாயத்தை, எங்க அக்கா வந்துட்டு எனக்கு கொன்னுட்டாங்க, என்னோட என்ன வந்துட்டு அந்த ரிவர்ல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றா. இவன் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவங்க எல்லாரும் வந்துட்டு சோகத்தோட கேக்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன லைனை லாஸ்டா முடிக்கிறா அப்படின்னா, பினோரி ஓ பினோரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணுவ, ஓ டு மை சிஸ்டர் ஃபால்ஸ் ஹெலன், அவ தான் வந்துட்டு எனக்கு கொன்னுட்டா, அவ தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம், என் சாவுக்கு அவ தான் காரணம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா லாஸ்ட் லைன்ல வந்துட்டு அவளோட அந்த யாழ் வந்து அப்படியே நிக்கிது. என்ன லைன் அப்படின்னா, பை த பினோரி மில் டேம்ஸ் ஓ பினோரி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறா. ஸோ அவ வந்து இது இதனாலதான் வந்து நான் இறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேலட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டூ சிஸ்டர்ஸ் உடைய பேலட், ராபின்ஹுட் அண்ட் கர்ட்டல் ஃப்ரையர். ஸோ ராபின்ஹுட் அண்ட் கர்ட்டல் ஃப்ரையர்ல எந்த இந்த பேலட் எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா, மே மந்த்ல வந்துட்டு ராபின்ஹுட்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஓபன் ஆகுது. ஸோ இந்த பேலட் வந்து ஒரு சம்மர் சீசன்ல வந்துட்டு நடக்குது. அதே மாதிரி இந்த பேலட்ல இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா, புரோட்டகானிஸ்ட் ராபின்ஹுட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரையர் டக் ஒருத்தர் வராரு. ஃப்ரையர் அப்படின்னா வந்துட்டு யாசகம் கேட்டு வாழ்றவங்களை தான் வந்து ஃப்ரையர்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டியில. அடுத்தது வந்துட்டு மூணு சைட் கேரக்டர்ஸ் வராங்க, வில்ஸ் கேட்லாக், மிட்ஜ், லிட்டில் ஜான், இவங்கெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்டான புரோட்டகானிஸ்ட். ஸோ வந்துட்டு 13 பேர் நம்ம ராபின்ஹுடோடு சேர்ந்து எல்லாரும் வந்து ஃபாரஸ்ட்ல தனியாக அந்த சம்மர் சீசனில் உட்காந்துட்டு எல்லாரும் கேம்ஸ் விளையாண்டுருக்காங்க. அப்போ ராபின்ஹுட் வந்து ஒரு கொஷின் வருது. என்ன கொஷின் அப்படின்னா, நம்மள யார் வில் வித்தில் ரொம்ப சிறந்தவங்களாக இருக்காங்க, யாரால வந்துட்டு ஒரு பக்க ஒரு மேல்டியரை வந்துட்டு 500 feet அங்கிட்டு இருந்து ஒரு மேல்டியரை வந்துட்டு குறிப்பாத்து அடிக்க முடியும், இல்லை ஃபீமேல் டியர் அடிக்க முடியும், இல்லை ஹார்ட்னாலும் மேல்டியர்னு தான் அர்த்தம். ஸோ பக், டூ, ஹார்ட், இந்த மூணுத்தையும் வந்துட்டு யாரால 500 feet அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்ஹுட் வந்து கேள்வி கேட்டுட்டு அவனே பதிலும் சொல்கிறான். வில்ஸ் கேட்லாக் வந்துட்டு பக்க வந்து அடிச்சிருக்கான், அதே மாதிரி மிட்ஜ் அப்படிங்கிறவன் வந்துட்டு டூ வந்து அடிச்சிருக்கான், லிட்டில் ஜான் வந்துட்டு ஹார்ட் ஆஃப் கிரீஸ் வந்து அடிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி நம்மளாம் வந்துட்டு யாருமே வந்துட்டு சளைச்சவங்க கிடையாது, நம்மளோட நம்மளுக்கு வந்து இணையாக இந்த உலகத்தில் யார் போட்டி போட இருக்கா வில் வித்தேலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வில்ஸ் கேட்லாக் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ராபின்ஹுட் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாகி யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கர்ட்டல் ஃப்ரையர் ஒருத்தர் இருக்கான், ஸோ அவன் தான் வந்துட்டு ரொம்ப நம்மளெல்லாம் வந்துட்டு விட விஞ்சின வில் வித்தக்காரன், அதுவும் இல்லாமல் அவன்கிட்ட வந்துட்டு எதுவுமே தப்ப முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு அவன் வில் வித்தெல்லாம் சிறந்தவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கண்டிப்பாக அவனை தோக்கடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்ஹுட்டை வந்துட்டு வில்ஸ் கேட்லாக் சேலஞ்ச் பண்ணுறான். ஸோ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்ஹுட் கேட்கும்போது, அவன் ஃபவுண்டைன்ஸ் அப்படின்றோடைய இடத்துல இருக்கான், ஆக்சுவலி வந்துட்டு அவன் ஒரு ஃப்ரையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் நம்மளெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து தோக்கடிச்சிடும் அப்படின்னு சொன்னோடனே ராபின்ஹுட்க்கு வந்துட்டு இது சேலஞ்சாக தெரியுது. ராபின்ஹுட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஓத் எடுக்கிறாரு, நான் வந்துட்டு அவனை பார்க்குற வரையும் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், அதே மாதிரி எந்த தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓத் எடுக்கிறாரு. உடனே தன் குதிரையை கிளம்பிட்டான், அந்த கர்ட்டல் ஃப்ரையர் தேடி கிளம்பிட்டான், கையில் தலையில் தொப்பியும் மாட்டிக்கிட்டு அவனோட ஸ்வாடையும் அதுக்கப்புறம் ஷீல்டையும் எடுத்துகிட்டு புறப்படாட்டான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நான் வந்துட்டு இப்போ வந்து கர்ட்டல் ஃப்ரையர் தேடி போகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபத்துனா வந்துட்டு என் ஹார்னை வச்சு நான் 3 whistle கொடுப்பேன், நான் 3 sound கேட்டோடனே நீங்கள் எந்த மரத்தில் மறைஞ்சிருந்தாலுமே எல்லோரும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃப்ரையர் வந்து ஃப்ரையர் இருக்க இடத்துக்கு அந்த ஃபவுண்டைன் சாபிக்கு போயிட்டான். போனதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்போ வந்து அவன் தான் ஃப்ரையர், அந்த கர்ட்டல் ஃப்ரையர்னு தெரில, கர்ட்டல் ஃப்ரையர் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா ஒரு ஆத்தோரமாக வந்து படுத்திருக்காரு. நம்ம ஆள் வந்துட்டு அந்த ஆற்றை கடந்து தான் வந்துட்டு கர்ட்டல் ஃப்ரையர் தேடி போகணும். ஸோ வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ராபின்ஹுட்டு இந்த படுத்திருக்க வயசானவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்போம், எனக்கு வந்துட்டு சும்மா எனர்ஜியே இல்லை, நான் சாப்பிடாதனால என்னால் வந்துட்டு இந்த ஆற்றை நான் கடக்க முடியுமான்னு கூட தெரியாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த படுத்திருக்க ஃப்ரையர் கிட்ட போய் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. கொஞ்சம் நான் வந்துட்டு அந்த சைட் விட்டுருங்க, எனக்கு வந்து எனர்ஜியே இல்லை, சுத்தமாக என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த ஃப்ரையர் இருந்துட்டு இவனை பார்க்குறேன், இவனை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி ஹெல்ப் பண்ணியே, யாருக்கும் ஹெல்ப் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, இவனை வந்துட்டு அந்த சைடு தான் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரையர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராபின்ஹுட் அவரோட கழுத்தில் தூக்கிக்கிட்டு அந்த சைடு கொண்டு போய் விட்டுறாரு, நதிக்கரையோடமா கடந்து கொண்டு போய் விட்டுறாரு. ஃப்ரையர் வந்துட்டு பார்க்க ரொம்ப ஒல்லியாக நல்லா ஸ்டவுட்டான ஸ்ட்ராங்கான மேன். ஸோ ராபின்ஹுட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு நதியை கடந்து போயிட்டாரு. அப்போ வந்துட்டு நம்ம ராபின்ஹுட் வந்து அவன் கையில் ஸ்வாட் இருக்கிறத வந்து பார்த்துடுறாரு ஃப்ரையர். பார்த்தோடனே ஃப்ரையர் வந்து உஷாராயிட்டாரு, இவன் வந்துட்டு
வந்துட்டு நம்மளை தேடி தான் வந்திருக்கான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ராபின்ஹுட இறக்கி விட்டோன்னே அவன் அவரை வந்து அவர் ஸ்வாட் எடுத்துறாரு. ஸ்வாட் எடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்ன தேடி தானே வந்து எனக்கு கண்டிப்பா தெரியும்டா, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரையர் வந்துட்டு ராபின்ஹுட பார்க்க, ஓ நீ தான் வந்துட்டு அந்த கர்ட்டல் ஃப்ரையரா என் ஃப்ரெண்டு சொன்னவனா, ஓ நீ வந்து அவ்வளோ பெரிய வில்வித்தால சிறந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கு வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ வந்துட்டு ஃப்ரையர் சொல்றாரு, நான் உன இந்த சைடு அதிகாரம் வந்துட்டு விட்டுருக்கவே கூடாது, ஒழுங்கா என்ன கொண்டு போய் அந்த சைடு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேட்டோன்னே ராபின்ஹுட் வந்துட்டு அவனை ஃப்ரையரை வந்துட்டு அந்த சைடு அதிகாரி ஓடமா விடுறான். திரும்ப வந்துட்டு ராபின்ஹுட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ நான் ஒன்றும் விட்டேன்ல, நீ என்ன அந்த சைடு கொண்டு போய் விடணுன்னு ஃப்ரையர் வந்து திரும்ப இந்த சைடு கொண்டு வந்து விடுறான். இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ரையரை வந்துட்டு ராபின்ஹுட் மிரட்டி திரும்ப என்ன கொண்டு போய் அந்த சைடு விடுனதுக்கப்புறம் ஃப்ரையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராபின்ஹுட வந்துட்டு நடு ஸ்ட்ரீமில் வந்துட்டு அந்த ரிவர் ஓடிட்டு இருக்கோம்ல நடுவில் வந்துட்டு அப்படியே தொப்புன்னு வந்துட்டு ராபின்ஹுட போட்டுறான். ராபின்ஹுட போட்டதுக்கப்புறமா வந்துட்டு ராபின்ஹுட் வந்துட்டு எனர்ஜி உள்ளதுனால வந்துட்டு ஃபோர்ஸாக அந்த ஃபோர்ஸில் வந்துட்டு ஃப்ரையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சைடு போயிடுறாரு. விக் இருக்கிற பக்கம் வந்துட்டு அவர் வந்து மிதந்து போயிடுறாரு. ராபின்ஹுட் வந்து ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒரு புஷ் பார்க்குறான். ஸோ அந்த சைடு போய் ஓரமாக போயிடுறான். ரெண்டு பேத்துக்கும் இப்போ தான் சண்டை ஆரம்பிக்குது. ராபின்ஹுட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த எல்லா அம்புகளையும் வந்துட்டு நோக்கி ஃப்ரையரை நோக்கி விடுறான். அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆரோஸும் வந்துட்டு நோக்கி விடுறான். அதுக்கு வந்து ஃப்ரையர் பார்த்துட்டு சொல்கிறான், ஷூட் ஆன் ஷூட் ஆர், நீ வந்துட்டு எவ்வளோ அம்புகள் வேணாலும் என்னை நோக்கி விடு, என் ஷீல்டை வச்சு நான் வந்துட்டு அதை டேக்கிள் பண்ணுவேனே தவிர என் ஒரு அம்பு என் மேலே படாது அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறான். ராபின்ஹுட்க்கு வந்துட்டு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இவன் இப்படி சொல்கிறான், நம்மளை விட வந்துட்டு இவன் சிறந்தவனாக இருப்பான் போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஆரோஸ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் வந்துட்டு ராபின்ஹுடோட ஆரோஸ் வந்து தீர்ந்து போயிருது. அம்புகள் வந்து தீர்ந்து போனதுக்கப்புறம் ஃப்ரையர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட ஸ்வாடு எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போகிறான். ராபின்ஹுட்டும் அவனோட ஸ்வாடு ஷீல்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு போகிறாங்க. ஸோ காலைல 10 மணிக்கு ஆரம்பித்த சண்டை 4 மணி வரையும் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ராபின்ஹுட் ரொம்ப டயர்டாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, சாமி எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடு, நான் வந்துட்டு உன்னோட கண்டினியூஸாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தனால எனக்கு எனர்ஜி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃப்ரையர் சொல்கிறான், சரி எவ்வளோ நிமிஷம் வேணாலும் சண்டை போட்டு பிரேக் எடுத்துக்கோ, பட் என்னோட சண்டை போடுறது கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்கிறான். அப்போ வந்துட்டு ராபின்ஹுட் சொல்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் என்னோடய ஹானை வந்துட்டு ஒரு 3 வாட்டி ஊதிக்கலாமான்னு கேட்குறான். நீ எத்தனை வாட்டி வேணாலும் ஊதிக்கடா, உன் பிரேக் டைம் தானே, உன் கண்ணமூலி பிதுங்கி வெளியே வர அளவுக்கு கூட ஊதிக்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஃப்ரையர் வந்துட்டு அந்த சைட் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ராபின்ஹுட் வந்து 3 வாட்டி ஹார்ன் ஊதுறான். ஊதுனோடனே வந்துட்டு 150 யோமன் வந்துடுறாங்க. 150 யோமன் வந்துட்டு நம்ம இவனை ராபின்ஹுட்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இனி வந்து நிற்கிறாங்க. அப்படி வந்து நின்னதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரையர் வந்து ஆடி போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ என் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ராபின்ஹுட் நக்கலாக கேட்க, இவன் ஃப்ரையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இப்போ நீ எனக்கு பிரேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விசில் வந்துட்டு நான் 1 வாட்டி ஊதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஃப்ரையர் வந்துட்டு 1 வாட்டி விசில் விடுறதுல 50 நாய் வந்து கூட நிற்குது. ஸோ ஹெவி போட்டி. இந்த சைடு வந்துட்டு ராபின்ஹுட் 50 யோமன், இந்த சைடு வந்துட்டு நாய், அந்த 50 நாய்ங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரையர். ஸோ ஃப்ரையர் வந்துட்டு யாசகம் கேட்டு வாழ்கிறதுனால வந்துட்டு நிறைய நாய்களை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு அவரோட பாதுகாப்புக்காக வேண்டி. ராபின்ஹுட் பார்த்தோன்னே வந்துட்டு ஆடி போயிடுறான். ஏன் அப்படின்னா, மனுஷன் சமாளிச்சிடலாம், பட் டாக்ஸ் வந்துட்டு மனுஷன் அட்டாக் பண்ணிச்சுன்னா சமாளிக்கவே முடியாது. நான் உன்னோட வந்துட்டு சுமூகமான பேச்சுவார்த்தையோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ராபின்ஹுட் வந்துட்டு இவனை எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஹி மெட் ஹிஸ் மேட்ச், அவன் வந்துட்டு சுமூகமாக பீஸோட முடிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ராபின்ஹுட் வெள்ளை கொடி காட்டுறான். இங்கே ரெண்டு பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. முதல்ல வந்துட்டு ராபின்ஹுட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முதல்ல உன்னோட நாயங்களை வாபஸ் வாங்கிக்கப்போ எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ வந்துட்டு அப்போ என்னோட சண்டை போடாத, ரெண்டு பேரும் வந்து சுமூகமாக முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஃப்ரையரும் சொல்கிறாரு. ஸோ ஃப்ரையர் டக்கும் நம்ம ராபின்ஹுடும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ரையர் டக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்துட்டு நீ என்னோட ஃப்ரெண்டாயிடு, நீ வந்து எப்போ நாட்டிங்ஹாம் ஷயர் வந்தாலுமே வந்துட்டு உனக்காக வந்துட்டு என் கதவு திறந்தே இருக்கும், நீ வந்துட்டு என்னுடைய நல்ல ஃப்ரெண்டாக வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நான் உன்னை உபசரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ராபின்ஹுட்டுக்கும் ஃப்ரையர் டக்குக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. கிட்டத்தட்ட 7 வருஷங்களில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகிற மாதிரி வந்துட்டு இந்த பேலடை முடிக்கிறாங்க. ஸோ இந்த இதுதான் வந்துட்டு ராபின்ஹுட்டும் கர்ட்டல் ஃப்ரையர் அப்படின்றவர் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகினாங்க அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி. அடுத்த பேலட் வந்துட்டு 2 பிரதர்ஸ். இந்த கதை எங்கே நடக்குது அப்படின்னா, நார்த் சைடு. இதில் வர இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் ஜான் வில்லி, அப்புறம் அவங்க அப்பா. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக வராங்க. பேலட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஜானும் வில்லியும் வந்துட்டு ஸ்கூலில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ விளையாண்டுட்டு இருக்கும்போது விளையாட்டுத்தனமாக ஒரு ரெஸ்லிங் மேட்ச் வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஜான் வந்து படுக்கிறான். படுக்கிறப்போ வந்துட்டு வில்லி அவன் மேலே ஏறி உட்காந்துடுறான். ஸோ உட்காடுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வில்லியோட பவுச்சில் இருந்த அவன் பாக்கெட்டில் இருந்த கத்தி வந்துட்டு ஜானோட ஹார்ட்டில் குத்திடுது. ஸோ குத்துனதுக்கப்புறம் என்ன ஆகுது,
அப்படின்னா ஜான் வந்துட்டு வள்ளியால் துடிக்கிறான், வில்லிக்கு வந்து தெரியாமல் வந்துட்டு அவனை போட்டு அமுத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஜான் சொல்கிற டே எந்திரிடா உன்னோட கத்தி வந்துட்டு என்னை வந்து குத்திருச்சு அப்படின்னு சொல்கிறோன்னே வந்துட்டு வில்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பயந்து போய் வந்துட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஜான் வந்துட்டு என்னுடைய சட்டையை கிழிச்சு என்னுடைய ஊண்டு மேலே கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வில்லியும் வந்துட்டு அதே மாதிரி பண்ணால் ஆனால் வந்துட்டு ரத்தம் வந்துட்டு அப்படியே கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரெண்டு பேரும் வந்து நின்றுட்டே இருக்காங்க. திரும்ப இன்னும் ரெண்டாயிரம் சட்டையை கிழிடா என்னோட ஊண்டு மேலே கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொன்னதுக்கப்புறம் வில்லியும் வந்துட்டு அந்த மாதிரி செய்கிறான். பட் வந்துட்டு ரத்தம் வந்துட்டு போகிறது நிற்கவே இல்லை, அப்படியே போல போல நூற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வில்லியும் வந்துட்டு அப்படியே ஷாக்கில் வந்து உட்காந்துருக்கான், இப்படி வந்து கேர்லெஸ்ஸாக ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டோமேன்னு தெரியாமல். அப்போ வந்து ஜான் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னை கொண்டு போய் வந்துட்டு செஸ்டர் கிர்க்கில் விட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். செஸ்டர் கிர்க் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பிளேஸ், ஒரு நல்ல வயல்வெளி நிறைஞ்ச ஒரு ஃபீல்டு. ஸோ அங்கே கொண்டு போய் என்னை விட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வில்லி வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் ஏன் அங்கே விடணும், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவேண்டா அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். அதுக்கப்புறம் வில்லி வந்துட்டு சரி நான் அவனை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஜான் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா நீ அப்பா அம்மா கேட்டால் என்னடா சொல்லுவ, அப்பா அம்மா வந்து கொஷின் கேட்பாங்களே எங்கள் வில்லி எங்கள் ஜானை காணும்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வில்லியை கேட்குறான். வில்லி வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் உண்மையை சொல்லுவேன், என் அண்ணனை வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு நான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு ஜான் வந்துட்டு அப்பாட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறாத, நான் செஸ்டர் ஸ்கூலுக்கு போயிருக்கேன்னு போய் சொல்லிடுறேன். செஸ்டர் ஸ்கூல் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு போர்டிங் ஸ்கூல், அங்கே வந்துட்டு நல்ல ப்ரொஃபஷனலான டாக்டர்ஸ் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு வில்லி வந்துட்டு ஜான் அப்படியே கைதாங்களாக தூக்கிட்டு போக வந்துட்டு ஜான் இறந்து போயிடுறான். இறந்து போனதுக்கப்புறம் இந்த செஸ்டர் கிர்க்கில் வந்துட்டு குழி தோண்டி வந்துட்டு நம்ம ஜானை வந்து புதைச்சிட்டு வில்லி வந்து வீட்டுக்கு வரான். வரும்போதே வந்துட்டு அவன் மூஞ்சி ஃபுல்லாக வந்துட்டு ரத்தக்கரையாக இருக்குது. கையில் வேற வந்துட்டு அந்த குத்துநாண்டில் அந்த கத்தி வந்துட்டு ரத்தக்கரையோடையே எடுத்துகிட்டு வரான். குதிரையில் வந்து வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. நியூஸ் பேப்பர் அப்பா படிச்சுட்டு இருக்காரு, நிமிந்து பார்க்குறாரு, என்னடா அவன் மூஞ்சியெலாம் ரத்தக்கரையாக இருக்குது, அதுவும் ஜானவரக்கான எங்கடா அவனை விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வில்லிய கேட்குறாரு. வில்லி உடனே இருந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா வில்லி வந்துட்டு சொல்கிறான் ஜான் வந்து செஸ்டர் ஸ்கூலுக்கு போயிட்டான், அவன் வந்துட்டு அங்கே போயிட்டு படிச்சுட்டு தான் வருவானா, நல்ல டாக்டரேட் முடிச்சதுக்கப்புறம் தான் வருவான், அவனை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்து போய் சொல்லிடறான். என்னடா மூஞ்சியெல்லாம் ரத்தக்கரையாக இருக்கு, அது மூலமாக கையில் வர கத்தி வர ரத்தத்தோடு வச்சுட்டு இருக்கேன், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வேட்டைக்கு போயிட்டு வரான்ப்பா, வேட்டைக்கு போகும்போது அந்த வேட்டையாடுனா ஸோ அந்த அனிமல்ஸோட ரத்தம்லாம் வந்து என் மூஞ்சியில் பட்டுருச்சுன்னு சொல்கிறான். எந்த அனிமலோட மூஞ்சி எந்த அனிமலோட பிளட்டா இவ்வளோ திக்காக இருக்குது, என்னடா இப்போ பார்க்கவே வந்துட்டு ஒரு மாதிரி நாடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வில்லி வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறான். உண்மையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப சோகமாக வந்து கேட்குறாரு. அப்போ வந்துட்டு வில்லி வந்துட்டு தெரியாமல் ஆயிடுச்சுப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வந்து கத்தி வந்து தெரியாமல் பட்டுருச்சு ஜான் மேலே அப்படின்னு சொன்னோடனே நான் இப்போ எப்படி வந்துட்டு உங்கள் அம்மாவை சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு. அதுக்கு வில்லி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் இப்போவே இந்த ஊரை விட்டு கிளம்பிடுறேன், இனிமேல் வந்து அப்பா உங்களையும் அம்மாவையும் பார்க்க மாட்டேன், ஸோ அம்மாவுக்கு வந்து நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கேன், நான் இந்த ஊரில் அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு கண்டிப்பாக போயிருவியா, எப்படா திரும்ப வருவா, அப்போ இந்த கண்ட்ரி விட்டு போனேன்னா எப்படி வந்துட்டு மூணும் சன்னும் வந்து மீட்டே பண்ணிக்காதோ அதே மாதிரி நீங்களும் நானும் மீட்டே பண்ணிக்க மாட்டோம், ஸோ நான் இப்போவே வந்துட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறேன், இதுதான் வந்து எனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்புறான். ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்த பேலட்.